நமஸ்காரம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பேச போகுது சித்தர் போகர் அருளிய காய சித்தி ரகசியம் சம்பந்தமாக. காயம் என்றால் உடல். இந்த உடலை கற்பமாக்கும் ஒரு ரகசியத்தை பத்தி தான் நமக்கு நம்ம பேச போறோம். இந்த உடலை மூலிகைகள் கொண்டு கற்பமாக்கலாம், சரிங்களா? மூலிகைகளை குறிப்பிட்ட பக்குவத்துல அரைச்சு அதை குறிப்பிட்ட அது கூட சேர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சேர்த்து கற்ப மருந்தாக்கி குறிப்பிட்ட காலம் பத்தியம் இருந்து அவற்றை சாப்பிட்டு வாழ்நாள் முழுவதும் சில பத்தியங்களை கடைபிடிப்பதன் மூலம் இந்த உடம்போட ஆயுட்காலத்தை நீட்டிக்கலாம் அல்லது அழியாமல் வைத்திருக்கலாம். இதை தான் நம்ம மூலிகை கற்பம்னு சொல்லுவோம். இந்த மூலிகைகள் உதவி இல்லாமல் யோக மூச்சு பயிற்சிகள் மூலமாகவும் இந்த உடலை காயகற்பமாக மாற்ற முடியும். அதை அகக்காயகற்பம் என்போம். இந்த அகக்காயகற்பத்தை பற்றி போகர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சூரிய கலை மற்றும் சந்திர கலைன்னு இரண்டு கலை மூச்சுகள் நம்ம உடம்புல ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொன்று சுழுமுனை, சரிங்களா? இந்த சூரிய கலையும் சந்திர கலையும் நம்ம உடம்புல போயிட்டு இருக்கோம். இந்த இரண்டையும் இதில் ஒரு விஷயத்தை மட்டும் அதிகப்படுத்தணும், அதாவது சூரிய கலையை மட்டும் அதிகப்படுத்தி சந்திர கலையை குறைக்கும் பொழுது இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து சுழல ஆரம்பிக்கும், சரிங்களா? ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து சுழல ஆரம்பிக்கும். அப்படி சுழலும் பொழுது வெப்ப காற்று மேலிடும். இதுதான் நம்ம வாசின்னு சொல்லுவோம், வெப்ப காற்று மேலிடும். அந்த மேலிடக்கூடிய வெப்ப காற்றை நாம சுழுமுனையை நோக்கி செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் பொழுது சுழுமுனை கதவு திறந்து அமுதம் சொட்டும். அந்த அமுதம் நம் உடலை காயகற்பமாக மாற்றும். சரி, இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சினே வச்சுக்கோங்க. அந்த பிராணாயாம பயிற்சியில் ஒரு பக்கம் எண்ணிக்கை அதிகமாகவும் இன்னொரு பக்கம் எண்ணிக்கையை குறைத்தும் செய்யும் பொழுது மூச்சு காற்று சுழல ஆரம்பிக்கும். அப்படி சுழல ஆரம்பிக்கும் பொழுது நம் மனதை நாம் உள்நாக்கை நோக்கி திருப்ப வேண்டும். உள்நாக்கில் கவனம் வைத்து அங்கே உருவாகக்கூடிய ஒரு மாதிரி வெப்பமாக இந்த பக்கம் உருவாகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்ப காற்றை மேல் நோக்கி அனுப்புவதாக நாம் மனதால் என்ன வேண்டும் அப்படி செய்ய என்ன என்ன அந்த காற்று மேல் நோக்கி செல்லும். அந்த சமயத்தில் நாம் அங் என்ற மந்திரத்தை விடாமல் வேகமாக ஜபம் செய்ய வேண்டும். இது எல்லாத்தையும் நாம் சேர்த்து செய்யும் பொழுது காற்று அந்த வெப்ப காற்று இருக்குல்ல, அதால் உருவான வெப்ப காற்று அது போய் சுழுமுனையை முட்டி திறந்து அங்கிருந்து அமுதம் கொட்டும். இந்த அமுதம் நம் உடலை காயகற்பமாக மாற்றும். இதுதான் அகக்காயகற்பத்திற்கான ஒரு வழி சித்தர் போகர் சொன்னது, சரிங்களா? அதே மாதிரி மௌனம் என்றால் என்ன அப்படின்னா, மனதை சுழுமுனையில் அடக்கி மனதை நிர்மலமாக்குவதே மௌனம், மனதை இல்லாமல் ஆக்குவது, சரிங்களா? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்படிங்க இது எல்லாத்தையும் கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, மூச்சு காற்றில் கவனத்தை வையுங்கள். மூச்சிலே உள்ளது ரகசியம், சரிங்களா? உள்ளேயும் வெளியேயும் போயிட்டு மூச்சு காற்றை கவனிக்க ஆரம்பிங்க. அப்படியே பிராணாயாம பயிற்சியை செய்யுங்க. கா எண்ணிக்கையை குறைச்சி கூட்டுங்க. ஒரு குருநாதத்தை தயவுசெய்து கற்றுக்குங்க. ஏன்னா வீடியோ மூலயமா சொல்கிறதுனால நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க என்ன சரியாக பண்ணுறீங்க என்னால் கணிக்க முடியாது. யாராவது பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருந்தாங்க இல்லை செய்தவங்க இருந்தாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சூரிய கலையை உயர்த்தி சந்திர கலையை குறைக்கும் பொழுது மூச்சு காற்று சுழல ஆரம்பிக்கும். ரெண்டு விஷயம் சேர்ந்து சுற்றுதுன்னா அங்கேருந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் கிளம்புது, அதுதான் வெப்ப காற்று அல்லது வெப்ப வாயின்னு வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம மேல் நோக்கி அனுப்புவோம். இதெல்லாம் இந்த மேலாதார ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அங்கே அனுப்பும் பொழுது அது சுழுமுனையை திறந்து அமுதம் கொட்டி இந்த உடம்பு காயகற்பமாகும். அதுக்கு உதவக்கூடிய ஒரு மந்திரம் தான் அங்கு. இந்த அங்கு மந்திரத்தை பற்றி நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம பின்வரும் காலகட்டங்களில் இதை பற்றி பார்ப்போம், சரிங்களா? நான் பேசப்போது முருகன் சம்பந்தமான ஒரு யோக ரகசியம், சரிங்களா? இந்த ரகசியத்தை என்னோட குருநாதர் எனக்கு சொன்னார், சரிங்களா? முருகன்னா யார் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம்னா, சிவன் சக்தியோட மகன் முருகன் சொல்லுவாங்க. இல்லடி சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் முருகன், சூரபத்மனை அளித்தவர், அறுவடை வீடுகளுக்கு தலைவன், தமிழ் கடவுள்னு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கப்படும். யோக மரபில் யார் முருகன் கேட்டீங்கன்னா ஒரு சித்தர்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, ஞானத்தின் பிறப்பிடம் முருகன் சொல்லுவாங்க, சரிங்களா? ஞானம்னா என்ன? ரெண்டு விஷயம் இருக்குங்க. மனம், மனம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். மனதை அடக்கி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே நமக்கு இல்லை. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் 99.9% பிரச்சனைக்கு அல்லது 100% பிரச்சனைக்கு நாம் மட்டும்தான் காரணமாக இருப்போம், யாருமே காரணமாக இருக்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் அப்படின்னா நம்மளுடைய மனசு தான் காரணம். ஸோ மனம்,
மனதை எதை கொண்டு கண்ட்ரோல் பண்ணுவது, எதை கொண்டு அடக்குவது, எதை கொண்டு நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது? அறிவை பயன்படுத்தி. மனம் என்பது பெண் சக்தி மாதிரி, மாயையை உருவாக்கக்கூடிய சக்தி. அறிவு என்பது கூர்மையான சிந்தனை கொண்ட, ஆண் தன்மை கொண்ட சிவம், சரிங்களா? சிவத்தை கொண்டு சக்தியை தன்வயப்படுத்தி, சக்தியை சிவத்தின் கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஜோதி உண்டாகும், சரிங்களா? அந்த ஜோதியை தான் பெரிய அறிவு, அருப்பெருஞ்சோதின்னு சொல்லுவோம், அல்லது முருகன் கூட சொல்லலாம், சரிங்களா? அதை தான் நம்ம பேரறிவு அப்படிம்போம். சித்தம் தெளிந்தவனே சித்தன், அறிவு தெளிந்தவரே சித்தர், சரிங்களா? இதுதான் இதற்கான அர்த்தம். தசதீட்சை சம்பந்தமாக சித்தர் இலக்கியங்கள்ல, அல்லது சித்தர் பாடல்கள்ல, அல்லது சித்தர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் இருக்க பலருக்கும் தசதீட்சை பத்தி தெரிஞ்சிருக்க நிறையவே வாய்ப்பு உண்டுங்க, சரிங்களா? தசதீட்சைனா பொதுவாக போய் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 வகையான தீட்சை சொல்லுவாங்க. அம்னு சொல்லணும், அம் சிவன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய வகைகள் இருக்கு. இந்த 10 தீட்சைங்க வாங்கணும், அகத்தியர் சொல்லியிருக்காரு, போகரிங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா போய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இந்த தசதீட்சை அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கோம். தீட்சை என்பது குருநாதர் கொடுப்பது, அதாவது ஒரு கதவை திறந்து வழிகாட்டுறது மாதிரி வச்சுக்கோங்க. தசம் என்றால் 10. தீட்சை கொடுப்பதால் மட்டும் நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா இல்லை. தீட்சைங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளி தான். ஒரு விதையை விதைச்சிருக்கோம், அந்த விதைக்கு சரியாக தண்ணி ஊற்றி அதை சரியாக பராமரித்தா மட்டும்தான் செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து காயாக காய்ச்சி கனி நமக்கு கிடைக்கும், ஞானங்கிற கனி. வெறும் விதையை போட்டுவிட்டோம்னா அது கிடைக்க, நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் செடி முளைச்சி மரமாக வளரலாம். அதிர்ஷ்டம் இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காமையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா? தசம்னா 10. இதை எல்லாரும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம், சரிங்களா? இந்த 10 என்ற எண் சித்த மார்க்கத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நம்பர், நிறைய பேருக்கு தெரிந்த எண்ணுன்னு சொல்லலாம். என்னங்க அப்படின்னு கேட்பீங்க, 8 2 அப்படின்னு சொல்லுவாங்க. 8 2 = 10, சரிங்களா? 8 2 ஒரு தீட்சை தான் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய தசமான தீட்சை. இந்த 8 2 காட்டக்கூடிய ஒரு தீட்சை. ஓ, நீங்க உடனே வைக்கலாம், சித்தர் பாடல்கள்ல இருக்கே இந்த மந்திரத்தை சொல்லு, ஒரு மத தீட்சைக்கு இந்த மந்திரத்தை, 2 தீட்சைக்கு இது, 3 தீட்சைக்கு இது, 4 தீட்சைக்கு 10 தீட்சைக்கு மந்திரம் கொடுத்துருக்காங்க நிறைய சித்தர் பாடல்ல. உண்மைதான் கொடுத்து இருக்கிறார்கள். அதுல ஒரு மந்திரம் போதும் தச தீட்சைன்னு சொல்லக்கூடிய 10 துறக்கிறதுக்கு. சித்தர்கள் கொடுத்த பல விஷயங்களை மறைமுகமாக மட்டுமே கொடுத்துருக்காங்க, அல்லது சரியான நபருக்கு மட்டும் போய் சேர்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் போய் சேர சொல்லி அவங்க கொடுக்கல, சரியான நபருக்கு போய் சேர சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. தசதீட்சைனா பொதுவான கண்ணோட்டத்தில் என்னென்ன நடப்பான், 10 தீட்சைப்பா அப்படின்னு. ஆனால் அந்த 10 பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் 8 2, சரிங்களா? இந்த 8 2 என்னென்னு நம்ம பேருக்கு தெரியலை, சரிங்களா? இதை பற்றி நிறைய விளக்கம் சொல்லணும். ஒரு விளக்கம் சொன்னால் 10, ஒரு விளக்கம் சொன்னால் இது இது தப்புங்க, இது இல்லைங்க, இந்த புத்தகத்தில் இது இருக்குங்கம்பாங்க. புத்தகத்தை சற்று ஓரமாக வைத்துவிட்டு உங்கள் ஆன்மீக சாதனையை தொடரவும் உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் கிடைக்கும். புத்தகம் தேவை அறிவை வளர்க்க, அறிவு மட்டும் இருந்தால் 10, அனுபவமும் வேண்டும். எல்லாத்துலேயுமே அனுபவம் இருக்காது, ஆனால் ஒத்துக்க எல்லா விஷயத்துலேயும் அனுபவம் கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு 2 3 விஷயத்துலயாவது அனுபவம் இருக்கணும். வாசினா என்ன, சரம்னா என்ன, பஞ்சபட்சினா என்ன, பஞ்சபூதம்னா என்ன, மந்திரம்னா என்ன, தசமகா வித்யானா என்ன, இதெல்லாம் என்ன சொல்ல வருது, சிவம்னா என்ன, சிவன்னா என்ன, சக்தினா என்ன, குண்டலினா என்ன, மேல் 6 ஆதாரம்னா என்ன, கீழ் 6 ஆதாரம்னா என்ன, இந்த ஆதார சக்கரங்களை எப்படி இயக்குவது, பஞ்சாட்சரம்னா என்ன, சிவபஞ்சாட்சரம்னா என்ன, ஓரெழுத்துனா என்னன்னு பல விஷயங்களை நம்ம கற்றுக்க தான் வேணும். இந்த எல்லா விஷயத்தையும் நம்மளால் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண முடியுமானா, கண்டிப்பாக பண்ண முடியும். இவை எல்லாமே ஒரு பயிற்சியில் பண்ண முடியுங்கிறது தான் உண்மை. ஆனால் அந்த ஒரு பயிற்சியை யாரும் செய்ததில்லை. நான் 50 பயிற்சி வித்தியாச வித்தியாசமான பயிற்சி செஞ்சேன், என் மனசு திருப்தியாகவும் நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் எதுவுமே கிடைக்காது. தசதீட்சை என்பது ஒரு தீட்சையை வைத்துக்கொண்டு 10 அப்படின்னு சொல்லக்கூடிய 8 2 அடைவது மட்டுமே, அதற்கான ரகசியத்தை புரிய வைப்பது மட்டுமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு தீட்சையோட முடிஞ்சிருச்சு. பராசக்தியினோடு அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.